ஐயா வணக்கம். உங்க பேரு, ஊரு எங்க இருக்கீங்க, என்னங்கிற தகவல் சொல்லுங்களேன். ஐயா நாங்கள் வந்து, என் பேர் தங்கப்பாட்டிங்க. நான் வந்து திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை புதூர். சிறுமலை ஒரு ஹில் ஸ்டேஷனு, மலைப்பிரவேசம் அங்கே இருக்கேங்க, விவசாயம் பண்ணிக்கிறேன். நீங்கள் குதிரைங்கெல்லாம் எத்தனை வருஷமாக வச்சுட்டு இருக்கீங்க? நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு 55 வயசுங்க. எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து எங்கள் பாட்டினர் காலத்துலேருந்தே குதிரையை வச்சுருக்கேன். எங்களுக்கு குதிரை தான் வாழ்வாதாரம். எல்லாமே வந்து எங்களுக்கு உணவளிக்கிறதுலேருந்து எல்லாமே குதிரைகளை வச்சுருக்கேன். குதிரை எது எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறீங்க இந்த பகுதியில்? நாங்கள் வந்து எங்கள் பகுதியில் பயன்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா செமதே, அதாவது விளையக்கூடிய பொருட்களை தோட்டத்திலிருந்து வாகனங்கள் வர்ற இடத்த வரைக்கும் எடுத்துகிட்டு வர்றது. அதாவது ஒரு குதிரைக்கு 100 கிலோ செவம் வைப்போம். 70 கிலோவில் வந்து 100 கிலோ வரைக்கும் பிளா, காப்பி, எலுமிச்சை, வாழை, மிளகு இந்த மாதிரி விளையக்கூடிய விளைவு பொருட்களை வந்து குதிரையின் மூலமாக தான் நாங்கள் வந்து வாகனங்கள் வர்ற இடத்த வரைக்கும் குதிரையின் மூலமாக தான் கொண்டு வர்றோம். இப்போ நிறைய பேர் இந்த குதிரைகளுக்கும் கோவேரி கழுதைக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்காங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது வந்து தவறுங்க. அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கோவேரி கழுதைன்னா குறைஞ்சது ஒரு 60 இன்ச்சு, 65 இன்ச்சு, 70 இன்ச்சு பெருசாக இருக்குமாங்க, அதுவும் போய் இதவே இந்த சாதாரணமாக நாட்டு குதிரை, நம்ம மட்டை குதிரைகளை வந்து கோவேரி கழுதைன்னு சொல்லுவாங்க, அதுவும் தப்பு. கோவேரி கழுதைங்கிறது ஒரு இனம், அந்த இனத்துக்கும் இந்த குதிரைக்கும் சம்மந்தம் கிடையாது. குதிரை வந்து இது பூராமே நாட்டு குதிரை, மட்டை குதிரை. இது இதில் இந்த காட்டையவாடி கத்தியவாடின்னு சொல்லி அது ஒரு இனம், அது தனியாக, அது தனியாக இருக்குது. இங்கிலீஷ் பீல்டு அது தனியாக இருக்குது. இது இல்லாமல் இந்த கோவேரி கழுதுங்கிறது வந்து தனி இனம், அதுக்கும் குதிரைக்கும் சம்மந்தமே இல்லை. அது நல்லா புரிஞ்சுக்கணும். கழுதையில் சாதாரண இந்த இவங்க டோபி வச்சுருக்க கழுதையில் கழுதையை போலவே கொஞ்சம் உயரமாக இருக்கும். அதுதான் வந்து உண்மையான கோவேரி கழுதை. இந்த அது இது வந்து கோவேரி கழுதைன்னு சேராது, இது மட்டை குதிரை, குதிரைன்னு சொல்லுவோம். இதுதான் உண்மை. கோவேரி கழுதைக்கும் குதிரைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இப்போ குதிரை வச்சிருக்கிறனால என்னென்ன நன்மைகள் இருக்கு? ஒரு வீட்டில் ஒருத்தவங்க குதிரை வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்கு? குதிரை வந்து குதிரை அப்படின்னு சொன்னால், இப்போ குதிரை வளர்க்குறதுனா சும்மா வந்து எதோ நானும் குதிரை வச்சுக்கோங்க வளர்க்கணுங்கிறதுங்கிறது இல்லைங்க. குதிரை வளர்க்குறது வந்து ஒட்டுமொத்தத்தில் பார்த்தா ஒரு புனிதமான செயல், ஒரு புனிதமான செயல். ஒரு அதுக்கு வந்து டெய்லி ஒரு தண்ணி வச்சு அதை கையில் கொடுத்து அதை நீவி தொடச்சி அதே வந்து ஒரு தெய்வத்துக்கு தொண்டு செய்கிற மாதிரி. அது மாதிரி குதிரை வளர்க்குறது வந்து ரொம்ப புனிதமான செயல். சும்மா சாதாரணமாக குதிரை வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட முடியாது, சொல்லவும் முடியாது. அதே நேரத்தில் குதிரைகளுக்குன்னு ஒரு சில பயன்கள் இருக்குது. அந்த சுழியோடது, குதிரைகளுடைய பிறவியினுடையது, இதுக்கெல்லாம் வச்சு பார்க்குறப்ப அதனுடைய இதுகளை சரியாக பயன்படுத்தி நல்ல முறையில் நம்ம வந்து அதுகளுக்கு பராமரிப்பு பண்ணோம்னா அது வந்து தெய்வத்தொண்டு மாதிரி, அது நல்ல புனிதமான காரியம். அதனே அதே மாதிரி குதிரைகள்னால் நல்ல பயன்கள்லாம் இருக்குது. இன்றைக்கி வந்து இன்றைக்கி உலகத்தில் எல்லாம் காரு, மோட்டாரு, பைக்கு எல்லாம் நிறைய பெருத்துருச்சு. இதுகளுக்கெல்லாம் மத்தியில் இந்த குதிரையினுடைய பயன்பாடு பார்த்திங்கன்னா எந்த விதத்துலேயும் ஒரு ரொம்ப அதிகமான செலவு எல்லாம் இல்லை. இப்போ வந்து பராமரிப்பு செலவுன்னு எடுத்துக்கிட்டால் நம்ம பராமரிக்கிறது லேசாக பராமரித்தாலே போதும். ரொம்ப அதிகமாக போனால் 50 ரூபா, 60 ரூபா செலவில் கூட குதிரை வளர்க்கலாம். பெரிய விஷயம்லாம் கிடையாது. 5000 ஒரு நாளைக்கு 500 செலவழிக்கணும், 1000 செலவழிக்கணுங்கிறதால 50 ரூபா, 60 ரூபா நமக்கு வந்து சொந்தமாக பூமி ஏதாவது ஒரு புல்லு கில்லு விளையிற மாதிரி பூமியில் இருந்து விளைஞ்சிருச்சுன்னா நமக்கு குதிரைகளோட பராமரிப்பு செலவு ரொம்ப கம்மி. அதனால் வந்து வீட்டுகளில் குழந்தைகள், இப்போ பொம்பளை பிள்ளைங்க, ஆம்பளை இம்பளை பழக்கத்துக்கு வந்து ரொம்ப நெருக்கமானது, ரொம்ப ஈஸியாக பழகக்கூடிய ஒரு குதிரை. அதாவது பசுமாடு கூட சமயத்தில் வந்து அது சில சேட்டைகள்லாம் செய்யும். ஆனால் குதிரைகள் வந்து மனுஷனோட ஒண்டி பழகிட்டா அது வந்து எந்த காலத்துலேயும் அந்த கெடுதலான இது, எந்த உதைக்கும் முன்னுக்கு போனால் கடிக்கும், பின்னுக்கு வந்தால் உதைக்கும், உண்மைதான் இல்லைன்னு இல்லை. ஆனால் வந்து நம்மளுடைய பழக்கம், நம்ம எப்படி அதுகிட்ட பழகிறோமோ அதை பொறுத்து அது நம்மகிட்ட பழகும். குதிரைகளுடைய பயன்பாடுகள் வந்து ரொம்ப நல்ல பயன்பாடுகளாக இருக்கும், நல்லா இருக்கும். அதனால் வந்து எல்லாருமே அதை வளர்க்க முயற்சிக்கிறது நன்மை, நன்மை பயிக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்துங்க. இப்போ எப்படி ஒரு ஆடு மாடு வளர்க்குறாங்களோ அதே மாதிரி குதிரையை வளர்க்குறதும் ஒரு எளிமையானது இல்லைங்களா? ஆமாங்க. எதனால வந்து மக்கள் இதை
இது பண்ண மாட்டேன்றாங்க. இப்ப எதனால இது வந்து பெரும்பாலும் தெரியாதவங்க என்னன்னா பயம் ஐயா, முதல்ல ஒரு பயம். இப்போ யானை வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு கோயிலில் வச்சுருக்காங்க, யானைக்கு ஒரு பாகன்றீங்க, அது யானையுடைய குணம் வேற, குதிரையினுடைய குணம் வேற. பசுமாடு நம்ம சாதாரணமாக ஆடு மாடு வளர்க்குற மாதிரி குதிரைகளை வளர்க்குறோம். குதிரைகளை வந்து நம்ம சொல் பேச்சு கேட்கும், நம்ம வந்து அதை வச்சுக்கிற விதம் அந்த சின்னதுலேருந்து பெருசாக வரைக்கும் அதை பெரும்பாலும் வந்து குதிரைகளை சின்னதாக வாங்கிட்டா ரொம்ப நன்மை. அப்படி இல்லையா பெருசாக வாங்கணும்னு நினச்சா, கொஞ்சம் உயரமாக நல்ல பழக்கம் உள்ளதாக வாங்கணும்னு நினச்சா, கைப்பழக்கம் உள்ளவங்கக்கிட்ட அது என்ன பழக்கம் ஆகும். அதாவது இப்போ எங்கள் ஏரியானா எங்கள் ஏரியாவில் வந்து ஏர் சவாரி மட்டும்தான், மேல் சவாரி மட்டும், வண்டி பழக்கம் கிடையாது. அதே நேரத்தில் எதுவுமே பழகாத குதிரைகள் இருக்கும், கை பழக்கம் மட்டும் பழகி மேல் சவாரியும் பழகாமல் வண்டி பழக்கமும் இல்லாமல் இருக்கும். அதுகளை கொண்டு போனால் அது போய் வண்டி பழக்கமும் பழகும், மேல் சவாரியும் பழகும், ரெண்டுமே பழகும். அந்த மாதிரி கை பழக்கம் உள்ள குதிரைகளை வந்து கையில் எடுத்துக்கிறது நன்மை, அது வந்து ஈஸியாக நம்ம அதை வேலை வாங்கலாம், அது நமக்கு ஒத்துழைக்கும். அதே இங்கே இன்னைக்கு வாகன பெருக்கம் அதிகமாயிருச்சு, சுற்றுச்சூழல் பாதிப்பாயிருச்சு. இப்ப இது மாதிரி குதிரைகளை வந்து டூ வீலர் மாதிரி பயன்படுத்த முடியுமா? நிறைய பேர் கேட்கறது அப்படிதான் கேட்கறாங்க. தாராளமா பண்ணலாம் இங்க, பயன்படுத்தலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம இந்த மட்ட குதிரைகள்ங்கிறப்ப இந்த மேல் சவாரி பண்ணும்போது அந்த ஜீனி பயன்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. சாதாரணமாகவே இந்த எங்கள் ஏரியாவில் இருக்கு, நாங்கள் கூட காமிக்கிறேன், இந்த விரின்னு சொல்லுவோம் நாங்கள், அது சாக்கில் உள்ளே வந்து மஞ்சள் அடைச்சி மேலே சாக்கு வச்சு தைக்கிறது, அதான் அந்த மாதிரி வச்சுக்கலாம், அந்த மாதிரி வச்சு பயன்படுத்தலாம். அது வந்து அதிகமான விலை வராது, அது ரொம்ப போனால் வந்து ஒரு 700-800 மொத்தத்துக்கு விலையே வராது. அதை வந்து பயன்படுத்தலாம். நம்ம இந்த ஜீனி வந்து லெதரில் இருக்கும், அது பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. மட்ட குதிரைகளுக்கு வந்து நாங்கள் சொல்கிற மாதிரி இந்த விரியை பயன்படுத்தலாம், ஒரு 800-900 இந்த மாதிரி தான் வரும். அதனுடைய கரையுமே மஞ்சள், இந்த தென்னை மட்டை மஞ்சள் சாக்கு இது வச்சு பயன்படுத்துறது, அது வந்து பயன்படுத்தலாம். குதிரைகளை வந்து பயன்படுத்துறது நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மோட்டார் வாகனங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த காற்று மாசு அப்படிங்கிறது இல்லாமல் புகைமழை இது இல்லாமல் பயன்படுத்தலாம், பயன்படுத்துறது அது ரொம்ப இதான விஷயம். கீழேலாம் வச்சுருக்காங்க நிறையா, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வச்சு உபயோகப்படுத்துகிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. இதோட அருமை தெரிஞ்சவங்க வச்சு பயன்படுத்திட்டு இப்போ இதுக்கு வேற என்ன மாதிரியான நோய்கள் வரதோ இல்லை இது மாதிரி எதுவும் பிரச்சனைகள் வரதோ? நோய்கள்னு பார்த்தா குதிரைகளுக்கு வர்ற நோய்கள் வந்து முதல்ல வந்து இந்த வயிற்றுவலி. குதிரைக்கு வந்து என்னன்னா இந்த ஆடும் மாடும் அசைப்படும், குதிரை வந்து அசைப்படாது. முதல் வியாதி வந்து குதிரைக்கு வர்றது வந்து அடிக்கடி வந்தால் இந்த வயிற்றுவலி தான் வரும். அதுக்கு ஒரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உணவு பழக்கம். உணவு பழக்கத்தில் வந்து சமயத்தில் இப்போ இந்த எங்கள் ஏரியாவில் வந்து இந்த பலாப்பழ சீசன் வரும்போது அந்த பழத்தை அதை அப்படியே சாப்பிடும்போது அந்த பழம் பொறுத்துள்ள பால் இருக்கிறது போய் குடலில் சுற்றிக்கும், அந்த மாதிரி வயிற்று வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியில் ஒரு சிலர் என்ன செய்வாங்க, சாப்பாடு வேக வச்சு அந்த சாப்பாட்டில் தவிடையும் சாப்பாட்டையும் கலந்து வச்சுருவாங்க. அப்போ அந்த தவிட்டையும் சாப்பாட்டையும் கலந்து சாப்பிட்றப்ப இந்த சாதத்தில் உங்களுக்கு அந்த பசை அதுவும் போய் குடலில் சுற்றிக்கிறோம், அதுவும் போய் குடலில் ஒட்டிக்கிறோம். அப்போ அந்த குடலினுடைய இது இல்லாமல் வயிற்றுவலி வர்றதுக்கு வாய்ப்பு. அப்புறம் இன்னொரு விதத்தில் வயிற்றுவலி என்னன்னா சூடு, உடம்பு சூடு, மனுஷனுக்கு மாதிரி குதிரை ஏற்கனவே சூடானது, அதுக்கும் அந்த மாதிரி வெயில் காலங்களில் வந்து சூடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி சூட்டு வலி வரும்போது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஆண் குதிரையாக இருந்தால் அதுக்கு வந்து இந்த காணா தரத்தில் தண்ணி அடிக்கலாம், தலைக்கு எண்ணெய் வைக்கலாம், நல்லெண்ணெய் வைக்கலாம், அப்புறம் வால் குருத்தில் சுடு தண்ணி வைக்கலாம், அந்த மாதிரி வச்சா அந்த சூட்டை கட்டுப்படுத்தலாம். இந்த குடலுக்குள்ள இருக்க பிரச்சனைன்னு சொல்கிறப்ப அதுக்கு வந்து சிறந்த வைத்தியங்கள்லாம் இருக்குது. ஒரு சில வைத்தியங்கள் இந்த மிளகு அரைச்சி ஊற்றுவோம், ஊறுகாய் போடுவோம், கிடா நேரத்தில் ஊறுகாய் போடுவோம், எண்ணெய் ஊற்றுவோம், இந்த மாதிரி வைத்தியங்கள் அந்நாட்டு வைத்தியங்கள் இருக்குது, நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வயிற்று வலிக்கு அப்பாற்பட்டு பார்த்தீங்கன்னா சேம்பா சளி. இந்த பனி காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மழை காலத்தில் குதிரைக்கு வந்து கழுத்தில் இருக்க முடி இருக்கணும், இருக்கணும் கண்டிப்பாக, ஆனால் பனி காலத்தில் இருக்கக்கூடாது. பனி காலத்தில் அந்த முடியில் வந்து எல்லாமே வெட்டிடலாம், வெட்டி விட்டுட்டால் இந்த பனியினுடைய பாதிப்பு இருக்காது. அதையும் மீறி சேம்பா, அந்த சேம்பாங்கிறது சளி பிடிக்கிறது அது இருக்கும். அது கொஞ்சம் நம்ம நாட்டு வைத்திய முறைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இழுப்பை கட்டி மஞ்சப்பொடி,
நாங்கள் இதுதான் பெரும்பாலும் உபயோகப்படுத்துகிறோம் நாட்டு வைத்தியம் பார்த்துட்டா. அதுக்கப்பாற்பட்டு இப்போ நாட்டு வைத்தியத்துக்கும் அப்பாற்பட்டு அதுக்கும் கட்டுப்படலைன்னா அலோபதி மனுஷனுக்கு மாதிரி வந்துருச்சு நிறையா வந்துருச்சு. ஊசி போடுறோம் நாங்கள்லாம் இங்கே ஊசியும் போடுறோம் மாத்திரை கொடுக்குறோம் எல்லாமே செய்கிறோம் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு மாதிரியே கால் கணையும் வரும் வாய் கணை நாக்களையும் வரும் புண்ணு வரும். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா கால் காணம் வந்தாலும் அதுக்கு வைத்திய முறையில் சரி பண்ணிடலாம் பிரச்சனை இல்லை. வாய்க்கான வந்தாலும் சரி பண்ணிடலாம். அதுக்கு வந்து அதுக்கு தேவையான முக்கியமான மருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பன்னி கொழுப்பு. அதாவது பன்னி நம்ம நாட்டு பன்னி அந்த கறிக்கடை நிறையா போடுறாங்க அவங்ககிட்ட கொழுப்பு வாங்கி உருக்கி அதை நெய்யாக எடுத்து அந்த நெய்யை வச்சுக்கலாம். ஆனால் வாய்க்கானான்னு வர்றப்போ அதை வாழைப்பழத்தோடு பிணைஞ்சு சாப்பிட கொடுக்கலாம். சாப்பிட கொடுக்கும்போது ரெண்டே நாளில் அந்த வாய்க்கான வந்து சரியாக போயிடும் அந்த வாய்ப்புண்ணு அந்த இதெல்லாம் சரியாக போயிடும். அந்த கால் கணக்கும் அதே மாதிரி அதோடய மஞ்சள் பொடியும் அந்த நெய்யும் கலந்து போட்டோம்னா கால் கணம் சரியாக போயிடும். அது வந்து அந்த பன்னியோட நெய் வந்து அதுக்கு வந்து அப்படி ஒரு பவர் இருக்குது அந்த மாதிரி இருக்குங்க. வியாதிகள்னு சொல்லப்போனால் குதிரைகளுக்கு அதிகமாக அடிக்கடி வரக்கூடிய வியாதிகள் இதுதான் இதுதாங்க. புதுசாக குதிரை வாங்கி வளர்க்குறவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? புதுசாக குதிரை வாங்கி வளர்க்குறவங்களுக்கு வந்து என்னோடய இதில் கேட்டால் அவங்க ஆசைப்படுறாங்க வளர்க்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா நாங்கள் வந்து அதுக்கு ஒரு உந்துதலாக இருக்கணும்னு நாங்களும் நினைக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே நம்ம நண்பர் பாலசுப்ரமணியனை பற்றி நாங்கள் நிறையா சொல்லியிருக்கோம். அதை வந்து வெளிப்படுத்தாமல் விட்டுட்டாங்க. நாங்கள் டிவிலெலாம் இதில் பொங்கல் இதிலெல்லாம் சொல்லியிருக்கோம் வெளிப்படுத்தாமல் விட்டாங்க. இப்போ அவரை பற்றின இதுகளையும் ஒரு சில இதுகளை நிறையா சொல்லியிருக்கான் நிறையா இடத்துல பேசியிருக்கான். அவர் மூலியமாக அந்த குதிரை வளர்க்குறவங்களுக்கு ஆர்வப்படுத்துறதுக்கு அவர் ரெடியாக இருக்காரு இது பண்ணலாம். குதிரை வளர்க்குறவங்க வந்து என்னை பொறுத்தளவுக்கு வளர்த்திங்கன்னா நன்மை. வீட்டுக்கு ஒரு அது வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்குறாங்க மரம் வளர்க்கணும்னு சொல்கிறாங்க. அது மாதிரி வீட்டுக்கு ஒரு குதிரை வளர்த்தா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த தீய இந்த இதுகள்லாம் நிறையா வந்துருது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் எல்லாம் வருது இதெல்லாம் வந்து இந்த குதிரைகள் எல்லாம் எல்லாம் வச்சுக்கிட்டால் நமக்கு அந்த காற்று மாசு அந்த சுத்தப்படுத்துது அதுக்கு வந்து நல்ல முறையில் வச்சுக்கலாங்கிறது எங்களோட விருப்பம். அது ஆகையினால நீங்கள் வந்து வளர்க்கணும்னு விருப்பப்படுறவங்க ஆசைப்படுறவங்க தாராளமாக எங்களோட தொடர்பு வைக்கலாம். எங்கள் குழு நாங்கள் ஏற்கனவே இந்த நாட்டுக்குரிய கப்பம்னு குழு வச்சுருக்கோம் எங்களோட குழுவை இணைஞ்சிக்கலாம். எங்கள் குழுவில் நீங்கள் என்ன உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விவரங்களையும் எங்களோட பகிர்ந்துக்கலாம். உங்களுக்கு தெரியாத விவரங்களையும் எங்களோட எங்கிட்ட கேட்கலாம். நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவியாக இருக்கிறதுக்கும் ரெடியாக இருக்கோங்கிறத சொல்லிக்கிறீங்க. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து அடுத்தடுத்த முறை உங்களை நேரில் வந்து சந்திப்போம். இவ்வளோ தகவல் கொடுத்ததுக்கு நன்றிங்க. ஆ, நன்றி.